ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, தாராளமாக யார் வேணால் எடுத்து பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ்ங்க. நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபா தாங்க. இந்த பிஸ்னஸ் மூலமாக நம்ம வந்து குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் டெய்லி நம்ம சம்பாதிக்கலாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ்ங்க இது. ஓகே, நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மிஷினரிஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோக்கள் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோகளையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஸ்நாக் ஐட்டம் தாங்க. இதை நம்ம தயாரித்து எப்படி சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைனா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே பிடித்த ஐட்டம் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைங்க. இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை பிஸ்னஸை நம்ம எப்படி கடை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், இதோட ரா மெட்டீரியல்களை எங்கே வாங்கலாம், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சில பேர் நினச்சிட்ருக்காங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஐட்டம் தாங்க இது. ஓகே, நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுதுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாயிலிருந்தே நம்மளுக்கு கிடைக்குது, நார்மலான மிஷினுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக ஒர்க் பண்ணுறக்கூடியது, உங்கள் ஹேண்ட் மூலமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் பண்ணக்கூடிய மிஷின் தாங்க இந்த மிஷின். இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் வெப்சைட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, இந்தியாமெட் வெப்சைட்லேயே இது வாங்கிக்கலாம். இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனுவலாக ஒர்க் பண்ணக்கூடியது. இது வந்து 1 மணி நேரத்துக்கு 40 கிலோகிராம் வந்துட்டு கட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குதுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் உருவாக்கப்பட்டதுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒர்க் பண்ணக்கூடியதுங்க, இதுவே போதுமானது. இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது, நாங்கள் வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இனி ஒரு மிஷின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த மிஷினோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17000 ரூபாயிலே உங்களுக்கு கிடைக்குது. இதுவும் வந்து இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வந்து நல்ல மிஷினாக கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கிலோகிராம் அளவுக்கு 1 மணி நேரத்தில் வந்து நம்மளுக்கு தயாரிக்கக்கூடியதுங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் உருவாக்கப்பட்டதுங்க இந்த மிஷினு. இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேனுவலெலாம் கிடையாதுங்க, இது வந்து கரண்ட் மூலமாக இயங்கக்கூடியதுங்க இந்த மிஷின். இந்த மிஷினோட வெயிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 35 கிலோ வருதுங்க. சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லேயே இது 2500 ரூபாய்க்குள்ளேயே இந்த மிஷின் இருக்குது. இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ரெண்டாவது இந்த மிஷின் பெரிய மிஷின் வாங்குறனாலும் வாங்கலாம். இல்லை ஸ்டார்டிங்லேயே நான் இந்த மாதிரி பெரிய மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மிஷின் வாங்கிக்கலாங்க. ஓகே, நம்ம இந்த மிஷின் மூலமாக எப்படி ஃப்ரெஞ்சு ஃப்ரை நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ வீடியோ பார்த்துட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த பிஸ்னஸ் பற்றி பார்த்துடலாம். Thank you.
மிஷினோட நேம் வந்து பாத்துட்டீங்கன்னா பொட்டோட்டோ பிரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபிங்கர் சிப்ஸ் கட்டிங் மிஷின் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்களா அவைலபிளா வரும். சோ உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்க ஏரியால எங்க அந்த மிஷின் கிடைக்குமோ நீங்க அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட டைரக்டா போய் வாங்கினா கூட வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பிரெஞ்ச் ஃப்ரை வந்து எப்படி தயாரிக்கலாம், இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணது ரொம்ப ஈஸிங்க. நம்ம கட் பண்ணி வச்சு இந்த பொட்டோட்டோவை, அதாவது நம்ம இந்த கட் பண்ணி வச்ச பொட்டோட்டோ ஸ்டிக்ஸை கார்ன்ஃப்ளவர் மாவோட அதை பாதி மட்டும் வந்ததையும் நம்ம இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கஸ்டமர் வரும்பொழுது அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்துட்டு அதையே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி டொமேட்டோ கேச்சப் போட அவங்களுக்கு சர்வ் பண்ணலாங்க. நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பொட்டேட்டோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிலோ வந்துட்டு 30 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. ஹோல்சேலாக வாங்கினா நீ கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குதுங்க. இதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மெட்டீரியல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்பைசஸுங்க, பெப்பர், சில்லி, சாட் மசாலா, இது மூணுமே வந்து நம்மளுக்கு முக்கியமான ஐட்டங்க. இதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து முக்கியமான ஐட்டங்க டொமேட்டோ சாசஸ். இந்த சாஸ் வந்துட்டு நீங்களே தயாரித்து வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, வாங்கி வச்சுக்கலாம். அது கூட நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது ஆயிலுங்க, அது வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பிளேட் சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகணும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்துட்டு 30 ரூபாய்க்கு நம்மளுக்கு வருது. இந்த ஒரு கிலோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 லிருந்து 7 உருளைக்கிழங்கு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதில் ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்மளுக்கு 5 ரூபான்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு தயாரிக்கக்கூடிய ஸ்பைசஸ் ஆயில் இதெல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு 8 ரூபா வருதுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த பார்சல் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா மேக்ஸிமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வருது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு பிளேட் சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபாலிருந்து 10 ரூபாக்குள்ள ஆகுதுங்க. அடுத்து வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாலிருந்து 50 ரூபா வரைக்கும் நம்ம இடத்த பொறுத்து மாறுதுங்க. ஸோ வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கே வந்து உங்களுக்கு 25 ரூபாலிருந்து 35 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஏவரேஜாக நீங்கள் 50 பிளேட் சேல் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு மினிமம் 1500 ரூபாலிருந்து உங்களுக்கு 3000 ரூபா வரைக்குமே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. இந்த பிசினஸ் பண்றதுக்கு நீங்க தனியா ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா அது கூடவே நீங்க அடிஷனலா இந்த பிசினஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனியா ஒரு ஸ்டால் போட்டும் கூட நீங்க பண்றனாலும் பண்ணலாம். இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகி நல்லாவே போயிடுச்சுன்னா வெவ்வேறு ஏரியால இதே பிராண்ட் நேம்ல நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் நீங்க ஓபன் பண்ணலாங்க. அப்படி தனியா உங்களுக்கு கடை போட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்குன்னு தனியா ஒரு வண்டி வாங்கிட்டு கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல அங்க போய் நீங்க வச்சு ஈவினிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் அங்கே க்ரௌட் அதிகமாக வரும்னு பார்த்துட்டு அந்த டைம் கூட நீங்கள் போய் அங்கே நின்று சேல் பண்ணலாங்க. ஓகே, நான் சொன்ன பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அனைத்து விதமான தொழில்களை பற்றியும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸுங்களையும் போய் பாருங்கள் மறக்காமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன். Thank you.